ஏன் நீ வேற வெந்த புண்ணில் வேறலாம் பச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எது ரிலேட்டடானா கால் ரெக்கார்டர். ஸோ கால் ரெக்கார்டர் ஆப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதுவும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் முன்னே வந்து என்ன பண்ணாங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கால் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 4 வருஷமாக எடுத்துக்கலாம் தோராயமாக, என்னாச்சுன்னா மியூஐயாக இருக்கட்டும், எல்லா கஸ்டம் யூஐ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து டீஃபால்ட்டாக அவங்க டைலர்லேயே கால் ரெக்கார்டிங் ஆப் கொடுத்தாங்க. இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்ட்டாக ஒரு ஃபோல்டரில் போய் ப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ ரொம்ப ஈஸி, நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன ஃபைல் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சும் எடுத்துக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஏதோ ஒரு ப்ரைவசி பாலிசின்னு சொல்லி கூகுளோட ஸ்டாக் டயலர் ஆப் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது. அது எல்லாருக்குமே வந்து ஃபேவரபிளாகவே இல்லை. அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, கால் ரெக்கார்டிங் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் இஸ் பீங் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கும். அது ப்ரைவசி ஆஸ்பெக்டில் ஓகே, பட் நிறைய பேருக்கு அது செட் ஆகலை அவங்க பிஸ்னஸ் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கிற மத்தியில் இப்போ என்னாச்சுன்னா ஷவுமி வந்து ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் ஸ்டாக் டயலர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் எதுலலாம் மியூஐ டயலர் இருக்கோ அதையும் இப்போ வந்து ஸ்டாக் டயலராக மாற்ற போகிறதா பேச்சு அடிபடுது.